ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் நான் செய்ய போகிறேன் இது ஈஸியான மெத்தடில் ஒரு அரை மணி நேரத்தில் நான் செஞ்சு முடிச்சுருவேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு இல்லையா அந்த மழை சீசனில் வந்து நம்ம இந்த செடிகள்லாம் பாருங்கள் நம்ம காலையில் எழுந்திரிச்சி வந்து இந்த செடிகள்லாம் பார்க்க போகும்போது வந்து அந்த இலைகள்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இதுவே வந்து வெயில் டேத்துல வந்து நம்ம தான் தண்ணி வளர்த்தாலுமே வந்து அந்த இலைகள்லாம் பார்க்க போகும்போது நம்மளை முறைக்கிற மாதிரியே இருக்கும் அதே மழை சீசனில் வந்து சிரிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது காலையில் என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் ஜோதிக்கிறாங்க பொழுது நான் தே லேட்டு தான் ஏன்னா குளிராக இருக்கிறதுனால வந்து நான் எப்போதுமே வெள்ளனே எந்திரிப்பேன் இன்னைக்கு ஏழு மணிக்கு தான் எந்திரிச்சேன் என் பையனுக்கு எட்டு மணிக்கெல்லாம் வேணும் வந்துடும் வாங்க நம்ம டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் இப்போ வந்து மாவு நான் அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த பக்கம் உருளைக்கெழங்கு வேக வச்சுட்டேன் உருளைக்கிழங்குல தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நான் வேக விட்டுட்டேன் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கலாம் எங்கிட்ட வந்து சப்பாத்தி மாவுல வந்து கொஞ்சோன்னே ஆயில் ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் எதுக்காக ஆயில் ஆட் பண்ணி பசைகிறேன்னு சொன்னால் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம பூரி போட்டு ஆகணும் ஸோ அதுக்காக வந்து சாஃப்டாகவும் இருக்கும் வந்து நமக்கு எண்ணெயும் குடிக்காது ரொம்ப ஸோ அதனால தான் நான் வந்து பூரி மாலை வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நான் பிசைகிறேன் ஆயில் வேணான்னா கூட பட்ரு நெய் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல மாவு வந்து நம்ம சாஃப்டாக பிசைஞ்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி நீங்கள் வச்சுக்கோங்க இன்றைக்கி மத்தியானம் லன்ச்சுக்கும் வந்து நான் பூரி தான் கொடுத்து விட போகிறேன் ஏன்னா ஏழு மணிக்கு எந்திரிச்சதுனால அடுத்து எதுவும் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அதனால் இதுவே நான் கொடுத்து விட போகிறேன் இந்த பக்கம் உருளைக்கிழங்கெல்லாம் அமைஞ்சிருச்சு நமக்கு ஸோ இதெல்லாம் நம்ம தோல் நம்ம எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியெலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நம்ம தோல் நம்ம எடுத்துகிட்டு நம்ம இதையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் தேவைக்கேற்ப ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதும் ஜீரகம் கடுகு காஞ்ச மிளகா நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயமும் எல்லாத்தையும் ஒன்றாவே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நமக்கு வந்து ஒன்று ஒன்றா வதக்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை ஸோ அதனால எல்லாத்தையுமே நான் ஒன்றா ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வதங்கிறதுக்கு வந்து நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க ஸோ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம ரெண்டு பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் நம்ம போட போகிறதுல அந்த பச்சை மிளகாவுடைய காரம் மட்டும்தான் பசங்களுக்கு மிளகாத்தூள்லாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டு நான் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுவேன் வேறு எந்த மசாலாவும் இதுக்கு நான் கொடுக்க மாட்டேன் ஸோ தேவையான அளவு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு இதை வந்து கொதிக்க விட்டுருங்க இப்போ நமக்கு கொதித்து வந்துருச்சு இப்போ வந்து உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம்ல நான் ஒரு உருளைக்கிழங்க நான் நாலாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இந்த கிரேவியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்கு வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ லைட்டாக உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு அந்த கிரேவி எல்லாம் சேர்ந்த மாதிரி வந்துருச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது இதில் வந்து நமக்கு மல்லியலை ஆட் பண்ணிக்கிட்டு அதோட நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ சூப்பரான அதே சமயத்தில் சுவையான பூரி கிழங்கு நமக்கு ரெடியாகிடுச்சு இப்போ அடுத்தது வாங்க நம்ம பூரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதே மாதிரி லைட்டா எண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் வளர்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப கனமாவும் வளர்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப நமக்கு வந்து பூரி வந்து உப்பெல்லாம் வளர்த்து எடுத்துக்கோங்க இந்த பக்கம் நமக்கு வந்து எண்ணெய் ஹீட் ஆயிருச்சு நம்ம ஒண்ணு ஒன்றா நம்ம சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நமக்கு எண்ணெய் ஹீட் ஆயிருச்சு நம்ம பூரிலாம் நம்ம சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப மொறுமொருன்னு எடுத்துடாதீங்க ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட போகும்போது சாப்பிட போகும்போது நம்ம பசங்களுக்கு வந்து நாக்கெல்லாம் கிழிக்கும் ஸோ அதனால இதே மாதிரியே நீங்கள் வந்து நார்மலாக போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது அரை மணி நேரத்தில் நம்ம பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் நம்ம செஞ்சாச்சு இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி